அரசியல் எல்லைகளை கடந்து அனைவரையும் அனைவரின் மதிப்பை பெற்றவர் ஐயா நல்லகண்ணன் அவர்கள். பொது வாழ்க்கையில் எளிமைக்கும் நேர்மைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்பவர். நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறை சென்றவர். ஏழை விவசாயிகளுக்கும் எளிய ஆலை தொழிலாளர்களுக்கும் தன் வாழ்நாள் முழுவதும் போராடியவர். மக்கள் பிரச்சினைக்காக எங்கள் இயக்கத்தந்தை தலைவர் வைகோ அவர்கள் 5.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். அதை போன்றே ஐயா நல்லகண்ணன் அவர்களும் கிட்டத்தட்ட மக்கள் நலனுக்காக, நாட்டின் விடுதலைக்காக, மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளுக்காக 9 வருடங்கள் சிறைவாசம் அனுபவித்தவர். நான் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு என்னை வழிநடத்தும் சிலரில் முதன்மையானவர் ஐயா நல்லகண்ணன் அவர்கள். தாயகத்தில் என் அலுவலகத்தை திறந்து என் இருக்கையில் அமரச் செய்து மகிழ்ந்தவர். அவருடைய 98வது பிறந்த நாள் நாளை. அவருக்கு பூர்ண உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கொடுத்திட வேண்டும் என்று இறைவனை வேண்டி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு அவரது ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்திப்பு என்று. நன்றி.